Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜசேகரும் விச்சுவும் மாதவியை பாக்குறதுக்காக திருவலங்காட்டுக்கு போறாங்க. அப்பதான் நந்தினியும் மாதவி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவ யாரு எப்படி இருப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ராஜசேகர் கூட போறாங்க. இவங்க மூணு பேரும் அந்த காட்டுக்கு போறாங்க. அப்பதான் ராஜசேகர் சொல்றாரு, அவங்க அண்ணனை பத்தி மாதவி கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்பூதிரி இறந்துட்டாரு, நந்தினி அவரை கொன்னுட்டா அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா அவ வந்து புத்த விட்டு வெளியில வந்துருவா, அவளோட தவம் எல்லாமே களைஞ்சு போயிரும். அது மட்டும் இல்லாம அவ சிவகணமா மாறினா மட்டும்தான் நந்தினி அழிக்க முடியும். நமக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது மாதவி மட்டும்தான். இந்த நேரத்துல நம்ம நம்பூதிரி இறந்துட்டாரு, அது நந்தினி தான் கொன்னுட்டா அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா அவ வந்துட்டு புத்த விட்டு வெளியில வந்து எல்லாமே நாசமா போயிடும். அதனால நம்ம அவகிட்ட சொல்லக்கூடாது. அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிட்டே வராங்க. அப்பதான் நந்தினி சொல்றா, நம்ம ஏன் சொல்லணும், அவர் இங்க இல்ல, வெளியில எங்கேயோ போயிருக்காரு, எங்கள்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம், நம்ம எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, இதுவும் கரெக்ட் தான், நம்ம இப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்க போறாங்க. புத்துக்குள்ள இருக்க மாதவியோட முகத்தை பார்த்த உடனே நந்தினிக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருது. அவதான் அவளோட அம்மா பார்வதி கூட ஒன்னா இருந்து அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவ அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவ ரொம்பவே கோபம் ஆயிடுறா. அப்பதான் அவளோட நிழல் வந்துட்டு ராஜசேகர் கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த நிழலை பார்த்த உடனே லெட்டர்ல வரைஞ்சிருந்த அந்த நிழல் மாதிரியே இவ யோசிச்சு பாக்குறா. அப்ப அவர் வரைஞ்சிருந்த வரைபடம் இதுவாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு நந்தினி யோசிச்சுட்டு இருக்கா. ராஜசேகர் யோசிச்ச மாதிரியே மாதவியும் அவளோட அண்ணனை பத்தி கேக்குறா. அவங்களும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க, அவங்க இங்க இல்ல, அவர் வெளியில எங்கயோ போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க. சரி பரவாயில்ல, ஆனா வந்து அண்ணனோட உயிருக்கு நந்தினியால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாக இனத்தையே நான் அழிச்சிருவேன், இன்னும் கொஞ்ச நாளையில சிவகணமா மாறிடுவேன், நான் இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி மாதவி பேசிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பொண்ணுதான் நம்பூதிரி இல்லாத இந்த நாள்ல எங்களுக்கு உதவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்றதுக்காக வராரு. அந்த நேரத்துல மாதவி, இல்ல முன்ன பின்ன தெரியாதவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, இனிமே இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நந்தினி ரொம்பவே கோபம் ஆயிடுறா. சரிங்கம்மா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நந்தினி, நீ எங்க இருக்க அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உனக்கு நான் தான் முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் மூணு பேரும் போறத நந்தினிக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அந்த ஐயா பாத்துருவாரு. பாத்துட்டு நந்தினியை கூப்பிடுறாரு, இவங்களும் ராஜசேகர் நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பத்ரகாளியம்மன் கோவில் இருக்கு, நான் அங்க போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா ஐயா நமக்கு துரோகம் பண்ணவளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பூஜை பண்றதுக்காக தான் வந்தேன், அப்பதான் நீ ராஜசேகர் கூட போறத பாத்துட்டு உங்க பின்னாடியே வந்தேன், இப்பதான் தெரியுது மாதவி இங்கதான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுகிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாய்யா, இவளை நம்ம எப்படியாவது அழிச்சி ஆகணும், நான் இப்பவே போய் அவளை அழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ அந்த ஐயா சொல்றாரு, இல்லம்மா இது சிவனோட காடு, இந்த காட்டுல அவளை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவளோட சக்தி வந்துட்டு சாதாரணமா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நந்தினி, இல்லையா இது வந்துட்டு சிவனோட எல்லைதான், ஆனா அதை விட பத்ரகாளி அம்மனோட கோட்டை, இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம நான் ஒரு சக்தி நாகம், என்னால பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நான் அவளை எப்படி அழிக்கிறேன்றத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறா. அப்பதான் அந்த ஐயா, இல்லம்மா நீ அவசரப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.